ஆயிரக்கணக்கில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும்தாங்க அதாவது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் லாஸ் பண்ணுவாங்க இதே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க யாருமே வந்து பார்த்திங்கனாக்கா லாஸ் பண்ண மாட்டாங்க ப்ராஃபிட் மட்டும்தான் பண்ணிட்டுருப்பாங்க அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாத்தி ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இன்ட்ராடே அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து அதிக காசு வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் மேலே ப்ராஃபிட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ரீட்டைல் ட்ரேடர்ஸு புதுசாக வர்றவங்க அப்படிங்கிறவங்க பார்த்திங்கனாக்கா குறைஞ்ச காலத்துலேயே அதிக அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டு ஒன்றும் மார்க்கெட்டை விட்டு போயிடுவாங்க அப்படிலாம் இதுலேருந்து காசை எடுக்கணும் எடுக்கணும் அந்த உட்ட காசை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி இன்னும் அதிகமாக்கிட்டே போவாங்க இதுதான் நடக்கும் ஆனால் அதிகமான அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கனாக்க கண்டிப்பாக அதிகம் லாஸ் பண்ண மாட்டாங்க ஒன்றும் கிடையாதுங்க இப்போது நம்ம ஒரு காசை போட்டு ட்ரேட் பண்ணுறோம் கம்மியான அமௌண்ட்டில் போ லாஸ் வர்றதுனால தான் நம்ம வந்து சரி பரவாயில்ல இந்த மாதம் ஆயரூவா போடும் அடுத்த மாதம் ஆயிரரூவா போடும் அதுக்கு அடுத்த மாதம் ஆயரூபா போடும் போனால் ஆயிரரூவா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இதே கோடிக்கணக்கில் ஒருத்தர் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு ஒரு ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு லாஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கில் வரும் பத்து லட்சம் இருபது லட்சம்னு அப்படி யாராவது லாஸ் பண்ண விரும்புவாங்களா கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விசித்திரங்கள் நிறைஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலுமே சரி கீழே சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கீழே உள்ள டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லிடுவாங்க நீங்களும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவீங்க நானும் அப்படி தான் ஓப்பன் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓரளவு இன்னும் தெரிஞ்சுடும் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் லாஸ் பண்ணுறோம் அடுத்த விஷயம் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணதும் சரி நான் தெரிஞ்சுக்கிட்டதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் நான் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்ததும் சரி இன்னும் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையிலுமே இதில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஓகே நம்ம டாப்பிக்குள்ளே போகணும் அதாவது அதிக பணம் போட்டு பண்ணுறவங்க லாஸ் பண்ண மாட்டாங்க இது இந்த இதுன்னு கிடையாது வேறு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கம்மியாக அமௌண்ட்டு போனால் லாஸ் லாஸ் கம்மியாக வந்தால் வந்துட்டு போகிறா அப்படிங்கிறவங்க மட்டும்தான் ரிஸ்க் எடுப்பாங்க ஒருத்தவங்க அதிகமான க பணத்தை வச்சு போனால் போயிட்டு போகுதுன்னு ரிஸ்க்கு யாரும் எடுக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க அப்படி அவங்க கோடிக்கணக்கில் வந்து பணத்தை இதில் கொட்டுறாங்க அப்படின்னாக்க ஏதோ ஒரு உண்மையாலுமே ஒன்று அவங்களுக்கு வந்து அட்வைசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பல வருடங்கள் இருபது வருஷம் முப்பது வருஷம் அனுபவம் உள்ள நபர்களோட அவங்க வந்து அவங்கள வந்து அட்வைஸராக வச்சுக்கிட்டு அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்க இந்த பிக் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்க ஒரு சில இன்சைடு நியூஸ்லாம் வந்துடும் ஒரு கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குது இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வெளியே வர போகிற நியூஸ் வந்து அவங்களுக்கு இன்றைக்கே தெரிஞ்சிடும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வெளியே வந்த வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து ஐநூறு ரூபாயிலருந்து அறநூறுவாய்க்கு ஏறுது அப்படின்னாக்க அந்த ஸ்டாக்கை வந்து அவங்க இன்றைக்கி விற்கிற நானூறுரூவாயிலே வாங்கி வச்சுக்குவாங்க இதெல்லாமே கூட ஷேர் மார்க்கெட்டில் நடக்குது முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து எந்த தப்பும் நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது இதை வந்து நீங்கள் இந்த ஸ்கேம் நைன்டீன் டூ ஹர்ஷத் மேத்தா அப்படிங்கிற படத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இன்னமுமே ஃபுல்லாக தெளிவாக புரியும் அதாவது எந்த ஒரு இந்த இன்டர்நெட்டு இந்த மாதிரி தகவல் தொடர்பு மொபைல் ஃபோனு இதெல்லாம் அப்போ அதிகம் கிடையாது அப்பேற்பட்ட இவங்க இந்த அளவுக்கு வந்து இதுக்குள்ளே ஒரு ஸ்டாக்கை என்ன அவங்க ஏற்றணுங்கிற ஸ்டாக்கில் ஏற்றும் போது இறக்கணுங்கிற ஸ்டாக்கை இறக்கும்போது இப்போது இன்டர்நெட்டு மொபைல் ஃபோன் எல் அதுவும் நம்ம இப்போ ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னாக்காக்கா ஆர்டர் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரோக்கர் ஆஃபீஸில் போய்ட்டு தான் அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி இப்போல்லாம் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் அப்போ அவங்களோட வேகம் அவங்க எடுக்கிற டெசிஷன் மேக்கிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணுவாங்க இந்த ஸ்டாக்கை இன்றைக்கி ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒரு பத்து பிக் பிளேயர்ஸ் கோடிக்கணக்கில் வச்சுருக்க பத்து பேர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் என்ன தான் அந்த ஸ்டாக்கை பை பண்ணாலும் ஏற்ற முடியாது ஏன்னு சொல்கிறேன் கேட்டுங்க ஒன்றுமே கிடையாதுங்க இப்போது ஒரு ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரம் குவாண்டிட்டியாக போடுறாங்க நூறு பேர் போடுறாங்க அப்படின்னாக்க அது வந்து ஒன் லேக் குவாண்டிட்டி வரும் ஆனால் இந்த பிக் பிளேயர்ஸ் பத்து பேரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஆர்டர் போட்டாலே போதும் பத்து ஆர்டரு ஒரு ஒரு ஆர்டர்லேயும் ஒன் லேக் குவாண்டிட்டி போடுறாங்க அப்படின்னாக்க இந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க நூறு பேர் சேர்ந்து போட்டிருக்காங்க ஆனால் பிக் பிளேயர்ஸ் பத்து பேர் தான் செந்து போட்டிருக்காங்க ஆனால் ரீட்டெயில் ட்ரேடர்ஸாக ஜெயிக்க முடியல ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போட்ட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்கள விட ரொம்ப அதிகம் அவங்க ஒரு கோடிக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க இவங்க ஒரு லட்சத்துக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் செல்லிங் பக்கம் அதாவது கீழே இறங்கத்தான் செய்யும் இது இதனால தாங்க நான் சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க பிக் பிளேயர்ஸ் அதாவது மார்க்கெட்டில் உள்ள பணக்கார முதலைகளால் ஒரு ஸ்டாக்கை ஏற்றவும் முடியும் இறக்கவும் முடியும் இதில் இன்சைடு நியூஸும் இருக்குது இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க இந்த இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது ஒரு ஸ்டாக்கை வச்சுருக்காங்க ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்கு அப்படின்னாக்கா ஏதோ ஒரு பேங்க் வச்சிருக்கு அப்படின்னாக்க அந்த ஸ்டாக்கில் அந்த இப்போ ஒரு நேம் பிரைவேட் பேங்க்கில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறது அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு எம்ப்ளாயீஸ்க்கு அடிமட்ட லெவலுக்கு தெரியலனாலும் அங்கே உள்ள சிஇஓ மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்களுக்குமே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஷேரில் ட்ரேடாகிற ஸ்டாக்ஸோட ஓனர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஷேர்ஸை வந்து ஹோல்டிங்ஸில் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது அவங்க தானே அவங்க பேரில் தானே ஹோல்டிங்ஸில் வச்சுக்கக்கூடாது புதுசாக ஒரு தேர்டு பார்ட்டியாக கொண்டு வந்து நீ இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கி வச்சுக்க அதில் வர லாபத்தில் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் இதுவும் ஷேர் மார்க்கெட்டில் நடக்குது இதெல்லாம் நடக்குது இதனால் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து முழுக்க முழுக்க சூதாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லாமான்னு கேட்டிங்கனாக்க சொல்லலாம் சூதாட்டம்னு சொல்லலாம் சூதாட்டம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன் வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா இதுவும் நடக்குது இது இல்லாமல் ஒரு சில ஸ்டாக்கில் எல்லாமே அதாவது இதை வந்து எல்லா ஸ்டாக்கிலையும் எல்லா டயத்துலையும் இவங்களால ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்டாக்கில் தான் அவங்களால் பண்ண முடியும் ஸோ மீதி இருக்க ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு முக்கால்வாசி கரெக்டாக தான் நடக்கும் இப்போது நான் என்னோடய வீடியோஸில் வந்து ஃபர்ஸ்ட்லருந்தே ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு வருவேன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நைன்ட்டி பர்சென்ட் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க டென் பர்சன்ட் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க நான் ஒரு முன்னே ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பத்து பிக் ப்ளேயர்ஸ் வந்து பத்து ஆர்டர் தான் போடுறாங்க ஒரு ஒரு ஆர்டர்லேயும் ஒன் லேக் குவாண்டிட்டி போடுறாங்க ஒரு ஸ்டாக்கில் ஆனால் ரீட்டெயில் ட்ரேடர்ஸு ஆயிரம் குவான்டிட்டி ஒரு ஒரு ஆர்டர்லேயும் போடுறாங்க நூறு பேர் சொந்து போடுறாங்க ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அதில் பத்து பேர் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது நூறு பேர் ஆனால் லாஸ் ஆனது இந்த நூறு பேர் தான் அப்போது அந்த டென் பர்சன்ட் ப்ராஃபிட் அந்த பிக் பிளேயர்ஸ்க்கு அதாவது காசு அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு போயிடும் மீதி இருக்க நைன்ட்டி பர்சன்ட் அதாவது இந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் லாஸை மட்டும்தான் புக் பண்ணுவாங்க மார்க்கெட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப எல்லாத்துக்குமே சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது யூடியூப்பில் வந்து